கிலோமீட்டர்கள் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையத்தில் இருக்கிற மதுரை ஏரி பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 136 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளக்காரங்க இருக்கிறது. ஸோ இந்த மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக பல வெள்ளங்கள் வந்தாலும் தாங்கி நிற்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேனி ஆனந்தம். தேனி ஆனந்தத்துக்கு போகிற வெள்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டக பொடிகள் இருக்கும். அழகர் வந்து எப்பயுமே வந்தாலும் அந்த மண்டகப்பொடி வழியாக தான் வந்து ஆற்றுல இறங்குவார். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு தரையணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காங்க நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி. இந்த தேனி ஆனந்தம் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் மதுரைக்காரங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரைக்காரங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. இந்த பில்டிங் வந்து கட்டி வச்சுட்டு எதுக்காண்டி கட்டினாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு வெள்ளை கலரில் பில்டிங் இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருந்தாங்க. கடைசி பார்த்தா தேனி ஆனந்தம் வந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய 4 கோபுரங்களும் ரொம்ப அற்புதமாக தெரியும். ஸோ அதை உங்களுக்கு பண்ணிச்சு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய மதுரையை பற்றின வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.